ஹாய் காய்ஸ், எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஸோ சைக்காலஜி க்வெஸ்சன் பேப்பர் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஏதாவது ஈஸியாகவே இருந்தது. ஸோ இதில் சில மார்க்ஸுமே உங்களுக்கு கிரேஸ் மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன கிரேஸ் மார்க்னா உடனே பேசிடாதீங்க, நான் இதெல்லாம் காரணமாக சொல்கிறேன். நாளை பின்ன ஆன்சர்கள் எதனா இது வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கானது, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30/8/2023. ஸோ நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ரெண்டுத்துக்குமான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 30/8/2023. ஸோ வேலூர் பிரான்ச்சை நீங்கள் கால் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200-4000-395. திருச்சி பிரான்ச்சை கால் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 8111-0707-08. ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் தான். ஸோ ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். ஸோ ஃபிசிக்கல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ அதிலே உங்களுக்கு சேர்த்து கவர் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட், நம்ம இப்போ ஆன்சருக்கு டிஸ்கஷனுக்கு போயிடலாம், ஓகேவா? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. சைக்காலஜி பார்ட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் டிஃபிகல்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்ஸ் போல தான் இருந்ததே கொஷின்ஸ்லாம். சிலதெல்லாம் நம்ம டெஸ்ட் மேட்ச் கொஷின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. என்னென்னலாம் போகும்போது சொல்லலாம், கிரேஸ் மார்க் வேறு வரும்னு சொல்லியிருந்தால. ஸோ இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ கிரேஸ் மார்க்னு இல்லை, பட் மீன்ஸ் ட்ரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்குது. இன்கேஸ் அவங்க கொடுக்கும் போது ஆன்சர் டிஸ்கிரிப் எதனா வந்து நமக்கு இதுவாச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து கிளைமே பண்ணலாம், அவங்களே வந்து மாற்றி தருவாங்கன்னு நினைக்கிற போர்டே நம்ம செக் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பார்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பார்ட்னு தான் சொல்லலாம். மேக்ஸிமம் நிறையெல்லாம் வைக்கல, என்ன ஒன்று நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் எதிர்பார்த்தோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நடத்திட்டாங்க, நம்ம நடத்தக்கூட இல்லை. பட் ஆனால் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சவங்க டக்குன்னு அதை அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 81 நான் வச்சிருக்கிறது டி செட்டுமா? கொஸ்டின் பேப்பர் வந்து டி செட் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ சொல்கிறேன். இதை நீங்கள் மாற்றிருக்கோங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போர் அடிக்குது அப்படின்னாலே இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஏன்னா ஆண்டனிம்ஸ்னு கொடுத்துட்டாங்க எதிர்ச்சொல். அப்போ போர் அடிக்குதுனாலே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். படம் போர் அடிக்குதே, படம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே 2K D. அப்போ 2 டி வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வேர்டு மேட்ச் பண்ணியிருந்தா நீ அந்த ஆண்டனிம்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிருக்கலாம். ஸோ உடனே பயந்துடாது. அடுத்தது ஈச் ஆஃப் த டீம்ஸ் டேஷ் கிவன் ஏ ட்ராஃபி. Each of the teams dash given a trophy in கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது டீம்ஸ்ன்றது ப்ளூரல்ல இருக்கு. டீம்ஸ்ன்றது என்னத்துல இருக்கு? ப்ளூரல்ல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஈச் ஒன் அப்படின்னா எவ்ரி ஒன்னா தான் ப்ளூரல். ஈச் அப்படின்னா ஒவ்வொருத்தர், டீம்ல இல்ல ஒவ்வொரு டீமும். ஈச் ஆஃப் த டீம்ஸ், அந்த டீம் நிறைய இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல ஒரு 15 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணா 15 டீம் இருக்கு. ஈச் ஆஃப் த டீம் அப்படின்னா ஒவ்வொரு டீமும்ன்ற மாதிரி தான் மீனிங் வரும். ஸோ இங்க யூஸ் பண்ண வேண்டியது நீ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கிடையாது. தட் மீன்ஸ் வேர் யூஸ் பண்ணக்கூடாது, அங்க என்னதான் யூஸ் பண்ணிருக்கணும்? வாஸ். அப்ப ஈச் ஆஃப் த டீம்ஸ் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபி, ஓகேவா? ஸோ அடுத்தது சூஸ் த வேர்ட் தட் கேன் நாட் பி ஆடட் ஆஃப்டர் கீ. கீக்கு பக்கத்துல நீ எதெல்லாம் சேர்க்க கூடாது? Key, board, சேர்க்கலாம். Key, hole, சேர்க்கலாம். Key, note, சேர்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Can be added, கேட்கல. Cannot be, சேர்க்க முடியாதது. Keyboard-ன்ற வார்த்தை இருக்கு. Key note எடுத்துக்கிட்டியான்னு கேட்கலாம். Key hole, ஏய் இந்த உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதாம்மா ஒரு பெரிய விஷயம், இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு இதான் பெரிய கீ ஹோல், இதுதான் துவாரம், இங்க இருந்து தான் நம்ம மூவ் ஆகணும். அப்ப கீ ஹோல்ன்ற வார்த்தையும் சொல்லலாம், ஆனா லாக் கீன்னா சொல்லணுமே தவிர கீ லாக்னு சொல்ல முடியாது. அப்ப சேர்க்க முடியாது இது கீ லாக், ஓகேவா? 83 டி. அடுத்தது 84, ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டேஷ் யுவர் ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். நான் உன்னுடைய பத்திரிகையை ஏற்க விரும்பல உன்னுடைய முன்னாள் என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்ப இது ஒரு காரணத்தை சொல்லி உன்னுடைய இன்விடேஷனை நான் ஏற்க மறுக்கிறேன், திருமணத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை நான் ஏற்க மறுக்கிறேன். அப்ப காரணத்தை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய இங்க ஒரு ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓவிங் டு. ஓவிங் டுனா பிகாஸ் ஆஃப். ஓவிங் டுனா என்னது? பிகாஸ் ஆஃப். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ ஓவிங் டு. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி நம்ம வந்து ஆஃப் 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 இதெல்லாம் போட்டால் சென்சிபிளான மீனிங் வராது. ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் இன்ஸ்பைட் ஆஃப் யர் ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் வராது. ஸோ ஓவிங் டு பிகாஸ் ஆஃப், அதுதான் சரியானது. அடுத்தது க்வெஸ்சன் டேக் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கத்தி கத்தி நடத்தணும்ல, அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன் டேக் தான். மா ஆக்சிலரி வேர்பே இருக்காது, வேர்பே இல்லைனா இங்க ஈ இருக்கு. ஈயை யூஸ் பண்ற மாதிரி எல்லா க்வெஸ்சன் டேக்லயும் ஈ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சிலரி வேர்பே இல்லைன்னா சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கான்னு பார்க்க சொன்னேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா டிட்டு போட்டுக்கோ கண்ண மூடிட்டுன்னு சொன்னேன். இங்க ஸ்லெப்ட், ஸ்லெப்ட்னா என்ன? தூங்கினான் அப்படின்ற மாதிரி ஸ்லெப்ட் அப்படின்னு தானே இருக்கு. ஸோ ஸ்லெப்ட்னாலே பாஸ்ட் டென்ஸ், அப்ப டிட்ல வர்றது தான். ஸோ டிட் நாட் ஹீ, டிட் நாட் ஈல ஒரே ஆப்ஷன் தான். டிட்டின்னு வச்சு கூட உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. அடுத்தது choose the correct meaning of the idiom.
இடியம்ஸ்லாம் நான் நடத்தினது தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். நான் நடத்தினது செம்மையா ஞாபகம் வந்துச்சுன்னா போட்டிருக்கலாம், வெரி ரேர்லி. எப்பயாச்சும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். நெய்தர் மணி நார் மோகன், இந்த மாதிரி நெய்தர் நார்னு வந்துச்சுன்னா ரெண்டாவதா வரக்கூடியவர், இந்த நாருக்கு பக்கத்துல வரக்கூடியவர் சிங்குலரா இருந்தா வாசு, ப்ளூரலா இருந்தா வேற, அவரை வச்சுதான் நம்ம அங்க யூஸ் பண்ணக்கூடிய நவுனை யூஸ் பண்ணணும். மோகன் இஸ் அ சிங்கிள் பர்சன், சோ அந்த இடத்துல நீ வாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஹாவுமே ப்ளூரல், வேறுமே என்னது அது, வேறுமே வந்து பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் ப்ளூரல். சரிங்க சார், இஸ் வந்து சிங்குலர் தானே, வாசுமே சிங்குலர் தானே அப்படின்னு கேட்கும்போது இஸ் கிவன் வராது, வாஸ் கிவன். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபி. அடுத்தது 88, ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். ஸோ இதுதான் வந்து உனக்கு டிகிரி இது கேட்டிருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ செட்டுன்றது கண்டிப்பாக என்னன்னு மாறிடும். ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் போகும்போது நான் சொன்னேன், அவன் சொன்னான், வித்தியாசம் இருக்குல்ல, நான் சொன்னேன்றது வேற, அவன் சொன்னான்றது வேற. ஸோ செட்டுன்றது டோல்டா மாறும். அப்ப டோல்டுன்னு வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன், அப்ப சி அண்ட் ஏ கெட் எலிமினேட்டட். ராம் செட் டு ராகேஷ் அப்படின்றது ராம் டோல்டு டு ராகேஷ் தட் இ வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீமா, வான்ஸ் அண்ட் ஐஸ்கிரீமான்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு வார்த்தை தான் டிஃபர் ஆகுது. ஸோ இங்க வந்து நம்ம வெர்ப் 3 தான் யூஸ் பண்ணிக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வாண்டட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாதிரியே தான், past participle தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ வாண்டட், சோ அகைன் B ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். சோ 89th கேள்வி, அகைன் இடியம்ஸ் வச்சு நமக்கு ரெண்டு கேள்வி, இந்த முறை நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்திருக்காரு. சோ ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா வெரி ரேர்லி. கிக் தி பக்கெட்னா என்னது, டு டை. நான் ஃபர்ஸ்ட் நடத்துன இடியம்ஸ் இதுதான். அடுத்து பேட் எக்னா என்னன்னா, எ டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன், ஒரு கெட்டு போனவங்களே கெட்ட எண்ணம் மூலம். அப்ப ரெண்டுமே ரைட் தான். சோ 1 அண்ட் 2 கரெக்ட். அப்ப கிக் தி பக்கெட்னா டை, பேட் எக்னா டிஸ்ஹானஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கண்டிஷனல் கிளாஸ் மாதிரி தான்மா. இஃப் மேரி ஆட் அ நம்பர் அல்ல, மேரி ஹேட், ஹேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேட் பிளஸ் வெர்ப் 3 வந்துச்சுன்னா உட்டாவே போடலாம், ஆனால் நம்மகிட்ட இங்கே உட்டாவே இல்லை. அப்போ சிம்பிளாக முடிஞ்சிச்சு, இஃப் மேரி ஹேட் அண்ட் அம்பரல்ல ஷி வுட் லெண்ட் இட். அவள் மேரி கிட்ட கொடை இருந்ததுன்னா அவள் கொடுப்பான், ஷி வுட் லெண்ட் இட். ஓகேவா? ஸோ 90 முடிந்ததா, இங்கே வாங்க. 91st கேள்வியிலிருந்து தமிழ் இலக்கண குறிப்பெயரிதல்னு சொல்லியிருக்காங்க. நெரு 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 நெருன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தராது, ஸோ இரட்டை கிளவி. திகிரி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. திகிரி என்பதன் பொருள் வந்து பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், ஆணை சக்கரம். திகிரி என்றால் ஆணை சக்கரம். விசும்பில் ஊழி, ஊழ் ஊழ், இந்த அடிக்கோடிட்ட சொல்லினுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஊழ் ஊழ் அப்படின்னா பிரித்தாலும் அது பொருள் தரும், ஸோ அடுக்கு தொடர். அப்போ நமக்கு இரட்டை கிளவி ஒன்று, அடுக்கு தொடர் ஒன்று கேட்டாங்க. அடுக்கு தொடர் ஊழ் ஊழ், நெரு நெரு வந்து இரட்டை கிளவி. இது வந்து எக்ஸாம் சென்டர்லேயே நீ வந்து ஈஸியாக என்ன பண்ணிருக்கலாம், மேட்ச் பண்ணி அடிச்சிருக்கலாம். 94, தட்ப வெப்பம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. தட்பம் வெப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், தட்பம் வெப்பம். அது சேர்த்து எழுதும் போது தட்ப வெப்பமாக மாறும். ஃபார்மசிஸ்ட் என்பதற்கான கலை சொல்லி தேர்ந்திருக்க. ஃபார்மசிஸ்ட்னு யாரை சொல்லுவாங்க, மருத்துவர் டாக்டர்னு சொல்லுவாங்க, செவிலியரை நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மருந்து மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஃபார்மசிஸ்ட்ன்றது மருந்தாளுநர், மருந்தை கொடுப்பவர். ஓகேவா? தவறான இணையை கண்டுபிடிக்க, கிளை உறவினரானா, ஆமா கிளை என்பது என்ன, உறவினர். அதாவது வாழையடி வாழையா பரவி கிடக்குதுன்னா கிளை என்பது உறவினர், இது சரி. அலந்தவர்னா வறியவர், இதுவுமே சரி. பேதையார்னா அறிவற்றவர், சோ இதுவுமே சரி. ஆமா, பேதையார்னா அறிவற்றவர். போற்றார் என்றால், இந்த போற்றார் என்றால் பெரியவர் கிடையாது, என்னது, பகைவர். அப்ப எது தவறான இணை, போற்றார் பகைவர், இதுதான் தவறு. சோ பெரியவர்களை போற்ற வேண்டியதுதான், ஆனா இங்க வந்து போற்றார் பெரியவர் கிடையாது, போற்றார் என்பவர் பகைவர். சோ இது ஒரு தவறான இணை. மலையெல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மலை கூட்டல் எல்லாம், நாம் இந்த சேர்க்கும் போதே தெரியுது, ஏ எல்லாம்னு வந்துருந்துச்சுனா தான் மலை எல்லாம்னு வந்திருக்கும், இங்க இல்லை இல்லை, வெறும் எல்லாம் தான் இருக்கு. அப்ப மலை எல்லாம், சோ பி ஆன்சர் கரெக்ட். அடுத்தது ஈஸி, விடை கேட்ட வினாவை தெரிந்திருக்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கல்ல, லாஸ்ட் டெஸ்ட்லாம் கேட்டிருந்தேன். சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டவை. அப்ப சென்னைக்கு புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் யாரால் ஏற்படுத்தப்பட்டவை, ஏ ஆப்ஷன் தான். இங்க ஆங்கிலேயர்களால் அப்படின்ற விடை வரணும்னா இந்த இடத்துல நீ யாரால் என்ற கேள்வியை கேட்டிருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்தது 99, சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளதான்னு கேட்டாங்கன்னா, ஆமா, சிலப்பதிகாரத்திலையும் சரி புறப்பொருள் வெண்பாமாலையிலும் சரி ஏறுகோள், ஏறு தழுவதை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, பாடியிருக்காங்க, பார்த்தாவே. அப்ப வாக்கியம் ஒன்று என்பது உண்மையான ஒன்று. ஏறு தழுவுதல் பற்றி குறித்து கூறும் நூல் பரிபாடலான்னு சொல்லியிருக்காங்க, அது பரிபாடல சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் எ குறிஞ்சி கலித்தொகை சம்திங், அந்த மாதிரி இதில் தான் சொல்லியிருப்பாங்க, பரிபாடலில் கிடையாது. ஸோ ஆன்சர் ஒன்று மட்டும்தான் சரி. அடுத்தது, அங்கே வர்றது அவர் மாதிரி இல்லைங்க,
தெரியுதுங்க. இத்தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுங்க. அப்போ அங்கே வருகிறவர் அவரை போல் அல்லவா தெரிகிறார். அப்ப அங்கே வருகிறவர் அங்கன்றது அங்கே தான் எழுதணும். அப்ப அங்கேன்னு ரெண்டுதான் இருக்கு. அங்க வர்றதுன்னும் போதே இந்த வர்றதுன்றது எலிமினேட் ஆயிடும். வருகிறவர் அங்கே வருகிறவர் அவரை போல் அல்லவா தெரிகிறார். அவரை மாதிரி இல்ல தெரியுது, அவரை மாதிரி இல்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரை போல் அல்லவா தெரிகிறார். சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ 100 க்வெஸ்சன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தாங்க வச்சாங்க ட்விஸ்ட். எடுத்த உடனே டி செட்ல பார் தான் இருந்திருக்கு. சோ பார் வித் இது இது கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு தேவையில்லாத இந்த பார் கொடுத்தாங்கன்னே தெரியல. கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த டேட்டா இந்த டேபிளேஷன் வச்சே போடுற மாதிரி தான் இருக்கு. பார் கொடுத்தது மேபி நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல கொடுக்கப்பட்ட தகவல்களை தான் இங்க வரைஞ்சிருக்காங்க. சோ அதுலயே நீ பார்த்துட்டு இருக்கலாம் கன்ஃபியூஷன் ஆகாம. சோ அதுவே முக்கியம். சோ வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிடுறேன், ஆனா ஒரு இதுவும் சொல்லிடுறேன். இந்த க்வெஸ்சன்ல இவங்க தேவையில்லாம இந்த ஆவரேஜ்ன்ற வார்த்தையை நுழைச்சிருக்காங்க. இது தேவையே கிடையாது. இந்த இடத்துல சராசரின்ற வார்த்தை அவங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயில் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டு மட்டும் முடிச்சுட்டு இருக்கலாம். அந்த இடத்துல தேவையில்லாம சராசரி அது இதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் ஆனவங்களை கூட்டிக்கும். தட் மீன்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க, பாஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் அப்படின்றத கூட்டிட்டு, ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர், ஏன்னா இந்த அப்பியர் ஆனவங்கள்ல இருந்து இதை கழிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பியர் ஆனவங்கள்ல இருந்து தேர்ச்சி பெற்றவங்களை கழிச்சா உனக்கு யார் கிடைச்சிருவாங்க, ஃபெயில் ஆனவங்க கிடைச்சிருவாங்க. திட்டத்தட்ட ஃபெயில் ஆனவங்க வந்து 94வது வருஷம் 78 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க, 95வது வருஷத்துல 85 பேர், அடுத்தது 82, அடுத்தது 80, அடுத்தது 80. இதெல்லாம் தான் டேட்டா இங்கே எழுதியிருக்கேன். 82, 85, 78 இதெல்லாம் தான் ஃபெயில் ஆனவங்க டேட்டா. அப்போ இவங்க எல்லாம் ஃபெயில் ஆன மாணவர்கள். பாஸ் ஆனவங்களும் இங்க இவங்களே குத்துட்டு இருக்காங்க. 120, 105, 120, 122, 122. இதுவும் இதையும் கூட்டிக்கணும். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ் ஆனவங்களையும் ஃபெயில் ஆனவங்களையும் கூட்டிக்கோ. 1008 பேர் வருவாங்க. பாஸ் ஆனவங்களையும் ஃபெயில் ஆனவங்களையும் கூட்டிட்டா எவ்வளவு பேர் வருவாங்க, 1008. இந்த 1008 ஃபெயில் ஆனவங்களை மட்டும் கூட்டி, ஃபெயில் ஆனவங்க வந்து 405 பேர், இதுல கழிச்சு சதவீதத்துல போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபெயில் ஆனவன் மேல, ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல இந்த ஆவரேஜ்ன்ற வார்த்தை என்ன பண்ண தேவையில்ல, கொடுக்க வேண்டாம். அப்ப இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா 405 பேர் ஃபெயில் ஆனவங்க. ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேரு, 405 பேர். மொத்தமா போன 1008 பேர்ல 405 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த 1008 இதை அடிச்சா 100 பண்ணா கிட்டத்தட்ட 40.6 வரும். 40.6 இவங்க தோராயமா தானே கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் தோராயம். அப்ப 40.6 என்னன்னு சொல்லலாம், 41 சொல்லலாம். அப்ப ஆன்சர் முதல் கேள்விக்கு என்ன வந்தது, 41. ஓகேவா? சோ அந்த க்வெஸ்சனுக்கு அதுக்கே கிளைம் பண்ணலாம், ஆவரேஜ்ன்ற வார்த்தை வச்சே இருக்கக்கூடாதுன்னுட்டு. அடுத்தது, கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது? தேர்வுக்கு வராத மாணவர்கள் திருப்பியும் இங்க பாருங்க, இந்த டேபிளேஷனே பாருங்க, இதை அப்ளை பண்ணவங்க, இது அப்பேர் ஆனவங்க. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா எந்த வருஷம் அதிகமா இருக்காங்கன்னா 96வது வருஷம். ஏன்னா 210 பேர் அப்ளை பண்ணி 202 பேர் தான் எக்ஸாமுக்கே வந்திருக்காங்க, 8 பேர் வரல. அப்ப தேர்வுக்கு வராத மாணவர்களினுடைய அதிகம் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 96வது வருஷம். சி ஆப்ஷன். ஓகேவா? 103வது கேள்வி, which of the following year shows the best performance of the past students? கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த கல்விசார் வெளிப்பாடு காணப்படுகிறது? இது மட்டும் கண்டுபிடிக்கணுமா, கண்டிப்பா கணக்கு போட்டுதான் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, எந்த ஆண்டு அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாஸ் ஆனவங்க 120 பேர், எத்தனை பேர்ல, 198 பேர் போனாங்க, 120 பேர் பாஸ் ஆனாங்க. அப்பேர் ஆனது 198, 120 பேர் பாஸ் ஆனாங்க. இதை இதால வகுத்து எதால பெருக்கணும், 100 பெருக்கணும். 120, 198 வகுத்து 100 பெருக்கணும், உனக்கு 60.something வரும். கிட்டத்தட்ட டெசிமல் எல்லாம் ஆன்சர் வருதுன்னா 60 நிறுத்திக்கும். 60.  என்ன வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு, 60. இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் நீ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா 98வது வருஷம் கிட்டத்தட்ட 206 பேர் போய் 126 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. இது அடிச்சா உனக்கு 61.something வரும். அப்ப எந்த வருஷத்துல அதிகமான தேர்ச்சி சதவிகிதம் இருந்திருக்குன்னா 98வது வருஷத்துல. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. ஓகேவா? 98வது வருஷத்துல தான் அதிகமான பேர் இருக்காங்க. இந்த பாரு, ஹரிஷ் இஸ் டாலர் தென் சாரு, இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்திருந்தாங்க.
ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எல்லாருமே போட்டிருப்பீங்க. இது வந்து என்னன்னா, ஹரிஷ் இஸ் டாலர் தென் சாரு. ஹரிஷ்ன்றவன் யாரை விட டாலரா இருப்பான்? சாருவை விட டாலரா இருப்பான். அடுத்தது, ஆனால் ராஜுவை விட குள்ளமானவன். ஹரிஷ் வந்து ராஜுவை விட குள்ளமானவன். சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருப்பாங்களா? சாருவும் திலீப்பும் சமமானமா இருப்பாங்களா? சாருவும் திலீப்பும் ஒரே உயரம். ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள். சாருவும் திலீப்பும் ஒரே உயரம், யாரை விட உயரம்? அசோக்கை விட உயரமா இருப்பாங்களா? இதுதான் வந்திருக்கும். இப்ப இதுல திலீப்பை பத்தின கூற்று கேட்கிறாங்க. திலீப்பை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு, ஹரிஷும் திலீப்பும் சமம் உயர முடியவர்கள் கேட்கிறாங்க. ஹரிஷ் திலீப்பை விட அதிகம், அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு. திலீப் ஹரிஷை விட கொல்லமானவன். ஹரிஷை விட திலீப் கொல்லமானவன் தானே, அப்ப இதுக்கு சரி. அப்ப ரெண்டாவது குற்றம் சரி. என் பேர்ல உனக்கு ஒரு மார்க் வந்திருக்குது. ஹரிஷை விட கொல்லமானவன், திலீப் ஹரிஷை விட கொல்லமானவன். அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, பிளட் ரிலேஷன். நான் கிளாஸ்ல நடத்தும் போது இந்த மெத்தட் நடத்தியே சொன்னேன். நான் எஸ்ஐல இது வரையும் கேட்கல, இதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிளட் ரிலேஷன் இந்த மாதிரியும் ஒன்று சொன்னேன். இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பேன், ரெண்டுமே இதுலயே வந்துட்டு இருக்கு பாரு. அது டிட்டோ அதே ஆன்சர். இது நீ மார்க் பண்ணி போட்டிருந்தா வந்திருக்கும். இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வேணா நம்ம ஒரு க்வெஸ்சன் மார்க்கு கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்றது நான் சொல்றேன் அந்த ரகசியத்தை. ஏ இன்டு பி மீன்ஸ் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்போ பெருக்கல் குறினா என்ன அர்த்தமா? சகோதரன். பெருக்கல் குறினா என்ன அர்த்தம்? சகோதரன், பிரதர். பெருக்கல் குறினா சகோதரன். கூட்டல், ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்ப பிளஸ்னா என்ன அர்த்தம்னா தந்தை. பிளஸ்னா என்ன அர்த்தம்? தந்தை. யாருக்கு யார் தந்தை? முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு தந்தை, இல்ல முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவனுக்கு சகோதரன். இந்த மாதிரி அப்படி இருந்தா எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். எந்த ஒரு கூற்றுல எம் என்பவன் என்னுடைய மருமகன் அல்லது மகன் என்பதை நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ ஏ ஆப்ஷனை செக் பண்ணேன். பின்னாடி இருந்ததை எப்பவுமே சால்வ் பண்ணணும். எம் இஸ் த பெருக்கள்னா என்ன? சகோதரன். எம் யாருக்கு சகோதரன்? சகோதரன்னா கேக்கு சகோதரன். அப்ப எம் வந்து கேவுக்கு சகோதரன், கேவினுடைய சகோதரன். சகோதரன் போது பிரதர், கேவினுடைய சகோதரன் எம். அந்த எம்மினுடைய அப்பா யாருன்னா என். எம்மினுடைய அப்பா யாருன்னா என். ஓகேவா? அப்பா. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, எம் வந்து என்னுக்கு என்ன வேணுமா? மருமகன் வேணுமா? இங்க எம் வந்து என்னுக்கு புள்ள மொறாவது. அப்ப முதல் வந்து தப்பு. ரெண்டாவது செக் பண்ணலாம். எம்மினுடைய தந்தை வந்து கே. எம்மினுடைய தந்தை வந்து கே. தந்தை, தந்தை என்னும் போது பிளஸ், தந்தை வந்து கே. அவருடைய பிரதர் தான் என். இந்த கேவினுடைய பிரதர் தான் யாரு? என். அப்போ அண்ணன் பசங்க, அண்ணன் பசங்களை இவர் என்னன்னு போய் கூப்பிடணும், வாப்பா மகனே அல்லது வாப்பா மருமகன். வாப்பா மகனே, ஆமா மகன் கூப்பிடலாம். சப்போஸ் அண்ணன் பொண்ணா இருந்தா மகள்னு கூப்பிட்டுருக்கணும், அண்ணன் பையனா இருந்தா வாப்பா மகனேன்னு கூப்பிட்டுருக்கணும், நெஃப்யூன்னு கூப்பிட்டுருக்கலாம் இங்கிலீஷ்ல. அப்போ தன்னோட கூட பிறந்த அண்ணன், அண்ணனோட பசங்க, அண்ணனோட பசங்களை என்ன வேணா கூப்பிடலாம், மகன் அல்லது மகள். ஆனா இவர்களுடைய பாலினமே இங்க கொடுக்கல. ஆமாவா? பாலினமே கொடுக்கல. பாலினமே கொடுக்காத போது நெஃப்யூன்னு என்னால எப்படி தீர்மானமா சொல்ல முடியும்ன்ற ஒரு டவுட் வருது. ஆன்சர் ஆப்ஷன் என்னவோ பி தான். இப்போதைக்கு நான் மார்க் பண்ணிருக்கிறது பி தான், ஏன்னா வேற எந்த ஸ்டேட்மெண்ட்லயும் அந்த மாதிரி வரல. ஓகேவா? பி தான் ஆன்சர். ஆனா எம்மினுடைய பாலினமே தெரியலையே, அப்ப எப்படி சார் நான் பண்ணுவேன்? நான் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆனேன்னு சொல்லிட்டு போர்டில் நம்ம வேணா விண்ணப்பிக்கலாம், போர்டு வேணா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஒரு பஞ்சாயத்து க்வெஸ்சனா? நிறைய பேர் என்னென்னவோ போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆன்சர் வந்து சிமா. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, இலை விதை வேர். இலை வேறு, விதை வேறு, வேர் வேறு. விதையை போட்டா விதையில இருந்து வேர் முளைக்கும், வேறுன்றது வேற, அங்கிருந்து இலை வந்து பறந்து வரும். ஸோ அது ரெண்டுமே வேற, மூணுமே வேற வேறதான். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி இது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாம் போடாதீங்க. எல்லா வேருமே கண்டிப்பா வேறுன்றது வந்து அதுல இருந்து உருவாக்கக்கூடிய இன்னொரு பொருள். ஆனா சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்தது சரவணன்ஸ் ஃபாதர். சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகளை கொடுத்துருக்காங்க. இதன் துணியின் மொத்த நீளத்தை கேட்டிருக்காங்க. ஒன்னும் இல்லை, நம்ம எல்சியம் எல்சியம் எடுக்கிறது எப்படி கேட்டிருக்காங்க. இந்த மூணு அளவையும் என்ன பண்ணணுமா? மொத்த அளவுனா மொத்த அளவுனா மூணு அளவையும் கூட்டிடணும். அப்போ இந்த மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நான் வந்து என்ன பண்ண போறேன், பின்னமா மாத்த போறேன். நாலு ரெண்டு எட்டு, எட்டு ஒரு மூணு பதினொன்னு, பதினொன்னு பை நாலு. இதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், சுருக்கியிருக்கேன். ரெண்டு நாளையும் பெருக்கி மேல இருக்க நம்பரோட கூட்டிடணும். ரெண்டு நாள் எட்டு, எட்டோட மூணு கூட்டினா பதினொன்னு, பதினொன்னு பை நாலு. இது கூட எதை கூட்டினா, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ஒரு ஒன்னு அஞ்சு, அஞ்சு பை ரெண்டு. அடுத்தது பிளஸ் நாலு ஒன்று நாலு, நாலு ஒரு ஒன்று அஞ்சு, அஞ்சு பை நாலு. அவ்வளவுதான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா முடிஞ்சிச்சு. இப்ப இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா நாலு தான் எல்சிஎம். ஏன்னா நாலு தானே பெரிய நம்பர், நாலு ரெண்டாவது வாய்ப்பாட்டிலும் வந்துடும். நாலுல நாலு எத்தனை முறை இருக்கும்? ஒரு முறை. ஸோ மேல இருக்க ஒன்னோட பெருக்கு பதினொன்னு. நாலுல ரெண்டு எத்தனை முறை இருக்கும்? ரெண்டு முறை. ரெண்டு அஞ்சு பத்து. பெருக்கிக்கணும், எத்தனை முறை இருக்குதோ அது மேல இருக்க நம்பரோட பெருக்கிக்கணும். நாலுல நாலு எத்தனை முறை? ஒரு முறை. மேல இருக்க நம்பரோட பெருக்கும் அஞ்சு. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுமா? பதினொன்னு பிளஸ் பத்து இருபத்தி ஒன்னு, இருபத்தி ஒன்னு ஒரு அஞ்சு, இருபத்தி ஆறு பை நாலு. அடிச்சா
செங்கோணத்துல இருக்கணும். 12 மணி நேரத்துல எத்தனை முறை செங்கோணத்துல இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 22 முறை. ஆப்ஷன்லயே இல்ல, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ரைட் ஆங்கிள்ஸ் இந்த இடத்துல நேர்கோணம்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ்ன்றது வேற, நேர்கோணம்ன்றது வேற. நேர்கோணம்னா இட் பிகேம்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறது. சோ இது ரெண்டுமே வந்து இங்கிலீஷ்ல ஒண்ணு, தமிழ்ல ஒண்ணு, டிரான்ஸ்லேஷனே மிஸ்டேக்ஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஆன்சர் ஆப்ஷன்ல அது இல்லவே கிடையாது. இதை நீ கூகுள்லயே அடிச்சு பாத்துருந்தா கூட உனக்கு 11 முறைன்னு வந்திருக்கும். ஓகேவா, சாரி 22 முறைன்னு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்க, ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை செக் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து இதில் கிடையாது. ஸோ இந்த ஒரு கொஸ்டனுக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். மேபி அவங்க என்ன ஆப்ஷன் தருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, தே கன்சிடர் அஸ் எ 12 தருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 12 or 24 ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தரணும் ஆன்சர் கீழே, என்னன்றதை செக் பண்ணுவோம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க, ஆன்சர் கீ வர வரையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது, இது வந்து டெஃபினட்டாக ஈஸியான ஒரு கொஸ்டின்மா. என்ன ஆன்சர் மட்டும் சொல்லிடலாம், ஏன்னா சதவீதத்தை கண்டுபிடிக்கிறது தானே. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம நிறைய முறை போட்டோம் இதுக்கு, இதுக்கும் சதவீதம் என்னன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 120,000. 120,000 எது எதுக்கு? பெயிண்டிங்க்கும் ஃப்ளோரிங்க்கும் கேட்டிருக்காங்க. பெயிண்டிங் எவ்வளோ? 15%, ஃப்ளோரிங் எவ்வளோ? 14%. ரெண்டுத்தையும் கூட்டி அந்த 120,000 ரூபாய்க்கு நீ கண்டுபிடிச்சிருந்தா ஆன்சர் என்ன? 34,800. எதுக்கு? பெயிண்டிங்க்கும் ஃப்ளோரிங்க்கும் சேர்த்து. அடுத்த க்வெஸ்சன், இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீஸுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், வித்தியாசம் கேட்கிறான். அப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் எவ்வளோ? 19%. ஆர்கிடெக்ட் எவ்வளோ? 11%. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கேட்டால் ரெண்டுத்தையும் கழிக்கணும். 19 - 11 8%. அப்போ 8% தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 8% எப்படி கண்டுபிடிப்பேன்? 8/100, 120,000. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணி 1200 8 பெருக்குன்னா 9600. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணம் செய்தார். பயணம் செய்யட்டும், நல்லது, பயணம் செய்தார். அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர், பின் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர், பின் அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணம் செய்தார். ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த 5 கிலோமீட்டர் தான் இங்க இருந்திருக்கும். சோ 5 கிலோமீட்டர் இருக்கிறார். ஓகேவா, இந்த மாதிரி தானே வந்திருக்கு. கிழக்கு நோக்கி பயணம் செய்து இடது பக்கம் திரும்பி திருப்பி இடது பக்கம் திரும்பினா 5 கிலோமீட்டர் ஆன்சரா இருந்திருக்கும். அடுத்தது, விச் ஒன் இஸ் ஈக்குவல் டு 9a² பி, அடுத்தது என்னது? ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எது ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிஐ வந்து வெளியில் இருக்கிற நம்பரோட பண்ணா பி ஸ்கொயர் வரும். அப்ப எல்லா ஆப்ஷன்லயுமே பி ஸ்கொயர் இருக்காங்க. இங்க ஏ ஸ்கொயர் இருக்கா? ஏ ஸ்கொயர் பண்ணா a^2 4 ஆயிடுமா? சோ அப்ப a^4 வரணும். a^4 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டிலையும் சிலையும் இருக்கு. அடுத்தது, 9 ஸ்கொயர் பண்ணா 81. அந்த 81 இங்க இல்ல. அந்த 81 எப்படி எழுதிருக்காங்கன்னா, 3^3 - 3^4. எப்படி எழுதலாம்னா, 3^4 - 3 எத்தனை முறை பெருக்கணும்? 4 முறை பெருக்கணும். பாரு, 3 3 9 3 3 9 9 9 81. அப்போ 9 ஸ்கொயர் 81, அப்போ 3^4 எழுதிருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. அடுத்தது ஈஸியான ஒரு கொஸ்டின், மென்சுரேஷன்லேருந்து கஷ்டமாலாம் கேட்பான்னு நினச்சா சப்பையாக கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஆமாவா? அப்படின்னா அதனுடைய சைடு பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்ன்றது எப்பவுமே என்னமா, இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு, மூணு அளவையும் கூட்டினா தானே பெரிமீட்டரு. அப்போ பெரிமீட்டர் 169 சென்டிமீட்டர். எந்த எதனுடைய பெரிமீட்டரு? சமபக்க முக்கோணத்துது. அப்ப 3 பக்கம் இருக்கக்கூடிய முக்கோணத்தின் பக்கங்களையும் கூட்டினா 129. அப்ப அதை அடிச்சா ஒரு சைடு கிடைச்சிடும், மூணால் அடிச்சா. ஏன்னா 3 பக்கத்தையும் கூட்டினாதான 129. ஒரு பக்கத்தினுடைய அளவு கேட்கிறான். மூணால் அடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். சோ அடி பார்க்கலாம், 43. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 114th கேள்வி, ஒரு குடும்பத்தில் இதுதான் நான் பிளட் ரிலேஷன் நான் கிளாஸ்ல நடத்தும் போது இந்த கொஸ்டினே நடத்துறேன். எல்லாரும் டக்குன்னு கண்டுபிடிச்சு 17 சொல்லியிருப்பீங்க. ஸோ இதை நான் வந்து எக்ஸாம்லையும் கொடுத்துருப்பேன் ஒரு சில டெஸ்ட்ல. அடுத்தது, நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஈஸிமா, நீங்களே சொல்லியிருக்கலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் பிஏ அண்ட் பிஎஸ்சி இன் காலேஜ் சிடிஇ டுகெதர். கூட்டுற கணக்குமா இந்த சிடிஇ. இதுல
பிஏ படிச்சவங்களும் பிஎஸ்சி படிச்சவங்களும் எத்தனை பேர்னா, இது எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும். கூட்டி இருந்த ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 960. ஸோ ஆன்சர் என்னது 960 எல்லாத்தையும் கூட்டிட்டு இருப்பீங்க. ரெண்டாவது கேள்வி ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தான் பழக்கப்படுத்திட்டுமே. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபிசி கல்லூரியில் பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஏபிசி கல்லூரி என்னென்ன கல்லூரி? ஏபிசி இந்த கல்லூரிகள்ல பிகாம் படிக்கணுமா, இந்த பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 670. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 670. பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் சிடிஇ கல்லூரியில் பிசிஏ படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் காண்க. அப்ப அது மூணுத்தையும் கூட்டிக்கணும். அது மூணுத்தையும் கூட்டினா 560 வரும். அப்ப 0-0 கேன்சல் ஆயிடும். 0-0 கேன்சல் ஆயிட்டு 67:56 ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். விகிதம் கண்டுபிடிக்க சொன்னா. ஓகேவா, செகண்ட் கண்டுபிடிச்சிருவீங்களா? அடுத்தது, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஆல் த கிவன் டிகிரிஸ் இன் காலேஜ் டி? டி கல்லூரியில் அனைத்தையும் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை. இதுதானே டி காலேஜ். இதுல எல்லா டிகிரி படிச்சவங்களையும் கேட்கறாங்க. எல்லா டிகிரி படிச்சவங்களையும் திருப்பியும் கூட்டி தான் சொல்ல போறேன். கூட்டினா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 950. ஸோ 950 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்மா, மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் சீரியஸ் வந்து கஷ்டம்லாம் கிடையாது, நடுவில் குவஸ்டின் மார்க் வச்சுட்டான், அதுதான் ட்விஸ்ட். 1-6-5 கேள்விக்குறி 45-66-91 1-6 எவ்வளவு கூட்டினா வந்துச்சு? 5 கூட்டினா வித்தியாசம். 5-15 9 கூட்டினா வித்தியாசம். இந்த வித்தியாசமும் தெரியல, இந்த வித்தியாசமும் தெரியல. இங்க வந்து பாருங்க, 45-66 6-5 போச்சுன்னா 1, 6-4 போச்சுன்னா 2. அடுத்த வித்தியாசம் 11-5 போச்சுன்னா 25 வித்தியாசம். ஸோ இதை பார்க்கும்போது இந்த எத்தனை ரெண்டு கேள்விக்குறி வந்துச்சேன்னு பயப்படாத. 5-9 4 கூட்டணும், 21-25 4 கூட்டணும். ரெண்டுமே 4 இருக்கு, அப்ப நடுவுலயும் 4 தானே. 9-4 கூட்டினா 13, 4 கூட்டினா 17. அப்ப 15-13 கூட்டினா எங்க இருக்க விட கிடைச்சிடுவாரு? 28. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி, 28. அடுத்தது, இதுவுமே நம்ம டெஸ்ட்ல கிளாஸ்ல எல்லாம் நடத்தின க்வெஸ்சனே எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் தேசிய மலர் என்ன? இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தாமரையை என்னன்னு மாத்திருக்காங்க, லோட்டஸ் இஸ் கால்டு ரோஸ், தாமரை ரோஜா என அழைக்கிறார்கள். அப்ப ஆன்சர் எது? ரோஜா. எதை மாத்தினாங்களோ அதை மாத்தி சொல்லு. அடுத்தது, தவறான எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். தி ஆன்சர் வாஸ் 4. ஏன்னா 3 ஒற்றைப்படை எண், 5 ஒற்றைப்படை எண், 9 ஒற்றைப்படை எண். பகா எண்களை வச்சு எதனா சொல்லிட்டு போறேன், 4 பகா எண் கிடையாது, 3-5 மட்டும்தான் இதுல பகா எண். ஒற்றைப்படை எண் தான் இதை முழுவதுமா விளக்குது. ஸ்கொயரை வச்சு சொல்லிட்டு போறேன், 4-9 ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலயும் ஆன்சர் வந்து 4. அடுத்தது, ஏ ஷாப் கீப்பர் பாட் ஏ சேர், ஒரு கடைக்காரர் வந்து ஒரு நாற்காலியை 365 வாங்கி எவ்வளவு வித்துருக்காரு? 350 வித்துருக்காரு. அப்ப 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா அந்த பெரிய வேலையில இருந்து சின்ன வேலையை கழிச்சுக்கோ, ஏன்னா லாபம் தானே அடைஞ்சிருக்காரு. லாபம் அடைஞ்சிருந்தா கீழே என்ன போடணும்? சின்ன மதிப்பு போடணும். லாபம் அடைஞ்சிருந்தா கீழே சின்ன மதிப்பு போட்டுட்டு எதால பெருக்கணும்? 100 பெருக்கணும். அப்ப 25/325 × 100. ஸோ 25 வாய்ப்பாட்டில் அடிச்சா இது ஒரு முறை, 300 × 12 = 13 முறை இருக்கும். ஸோ அப்போ 100/13 வந்திருக்கும். 100 எத்தனை 13 இருக்குன்னா 7 முறை இருக்கும். ஏன்னா 7/13 = 91. அப்போ 7 முறைன்னு வரும்போதே இதுவா 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 இதுவானா, இதுதான் ஆன்சர். ஏன்னா 91 7 மீதி எவ்வளோ மீந்திருக்கும்? 9 மீந்திருக்கும். அப்போ 9/13. ஸோ 7/9/13 இதுதான் ஆன்சர், டி ஆப்ஷன். அடுத்தது, 122. 108 ஆனது ஒரு முழு வர்க்க என்னன்னு கேக்குறாங்க. 108 ஒரு முழு வர்க்க என்னே கிடையாது. 100 க்கு அடுத்து 121 தான் வர்க்கம். ஒரு கனசதுரத்துக்கு 6 முகங்கள் இருக்கு. ஒரு கியூப்ல 6 முகங்கள் இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப இது சரி. அப்ப 2 மட்டுமே சரி. ஓகேவா? அடுத்தது, அமாங் ABCDE, இது ஒரு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான க்வெஸ்சன், ஆனா இதுலயும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன், ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு. சோ ABCDE ஆகிய 5 நபர்கள் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள், வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் இ, பி மற்றும் ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சி என்பவர் இ, பி மற்றும் ஏவை விட அதிக பணம். அப்ப சி கிட்ட யார் யாரை விட அதிகமா இருக்கான்? இ, பி, ஏ, இவங்க 3 பேரை விடவும் அதிகமா இருக்கான். இதுலயுமே இங்கிலீஷ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க, சி ஹாஸ் மோர் மணி தென் ஒன்லி இபிஏவை விட மட்டும்தான். ஆனா அந்த வார்த்தை இந்த தமிழ்ல குறுக்கல, மட்டும் தான் கொடுத்திருந்தாதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இபிஏவை விட சி அதிகமா வச்சிருந்தா
கண்டிப்பா இவன் டிஏ விட என்னவா வச்சிருப்பான், கம்மியா தான் வச்சிருப்பான். இங்கிலீஷ் க்வெஸ்சன் பாருங்க, நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் டக்குன்னு கிளாரிஃபை ஆச்சு. ஒன்லி என்ன போது இவங்க மூணு பேரை விட மட்டும் தான் சி கிட்ட அதிகமா பணம் இருக்கா, அப்ப டிஏ விட கம்மியா தான் வச்சிருக்கான். அப்ப யாருக்கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னா டி கிட்ட தான் அதிகமா பணம் இருக்கு. ஆனா தமிழ்ல இபிஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இபிஏவை விட மட்டும்னு கொடுக்கலம்மா, அது கொடுத்திருந்தாதான் இந்த க்வெஸ்சன்ல கன்ஃபியூஸே ஆயிருக்க மாட்டேங்க, இல்லைன்னா ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அகெயின். அடுத்தது 124, இதெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்கல்ல, ரமேஷ் இஸ் ஃபேசிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்களே போட்டிருப்பீங்க, சிம்பிளான கணக்கு தான். ஆன்சர் வந்து ஈஸ்ட்மா, நான் சொல்ல மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா. அடுத்தது இது ஒரு க்வெஸ்சன், நம்ம லாஸ்டா கூட உட்காந்து ஒரு தாய் மற்றும் மகளின் வயதை வச்சு போட்டுமே, த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், சம்னா கூடுதல், இரு எண்களின் கூடுதல் 14, அந்த இரண்டு எண்களின் வித்தியாசம், வித்தியாசம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ 10, அப்ப பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல், அப்ப 2x = 24, அப்ப x = என்னன்னு பாத்தீங்கன்னா 12. ஏன்னா 24 ரெண்டால் அடிச்சா என்னது 12, அப்ப x இன் மதிப்பு 12, அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா தானே 14 வரும், அப்ப x 12 னா y எவ்வளவு இருக்கும் 2, 12 ரெண்டையும் கூட்டினா தான் 14. ஆனா இவன் என்ன கேட்டிருக்கானா, அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கல் தொகையை கேட்டிருக்கான். அப்ப 12 என்னம்மா, 12 24, ஓகேவா, ஆன்சர் சி ஆப்ஷன் 24. அடுத்தது கோடிங் டிகோடிங், நம்ம லாஸ்டா சொன்னதே தான், அந்த எழுத்துக்கு நேரா இருக்கிறத கூட்டிக்கணும்னு சொன்னேன். சோ பென் பி 16, இ 5, என் 14, 6 × 10 5, 35, 35 ஆன்சர், ஓகேவா, சாரி இங்க இல்ல 35, இந்த 35, ஓகேவா. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என் இஃப் 1 + 2 + n, இது எப்படின்னா யோசிச்சாவது போட்டிருக்கலாம். 36 ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்களுடைய கூடுதல், இதுக்கு ஃபார்முலாவே n into n plus 1 divided by 2 is equal to அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு. இந்த ரெண்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா 1332 வந்திருக்கும் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, ஆமா 1332 வந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியத, இந்த பக்கம் இருக்கக்கூடிய n into n plus 1, n into n plus 1 எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா உனக்கு 1332 வருதுன்றதை அசம்ஷன் பண்ணி பார்த்துக்கோ. n இன் மதிப்பு தானே கேட்கிறாங்க, அப்ப n பதில் நீ 36 வச்சுக்கோ, என் பிளஸ் ஒன்னா 37, அப்ப 36 ம் 37 பேருக்குனா 1332 உனக்கு வந்திருக்கும். சோ செக் பண்ணிக்கோமா. அடுத்தது ஜிஹெச், இதெல்லாம் ஈஸி, ஆன்சர் என்னமா கியூ, ஆன்சர் என்ன ஏபிசிடி இதுவா கியூ, ஓகேவா. சோ அடுத்த க்வெஸ்சன், இதுவுமே வந்து ஈஸியான ஒரு க்வெஸ்சன், ஆன்சர் வந்து LOR, LOR. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங், யூடியூபை வச்சேனி பிடிச்சிருக்கலாம், என்ன அப்படின்றத யோசிக்கணும். என்னன்னா இதுல வந்து மில்லியன் அதிகமா பில்லியன் அதிகமா, பில்லியன் தான் அதிகம், மில்லியன் அதிகமா பில்லியன் அதிகமா, பில்லியன் தான் அதிகம். பில்லியன் எது கூட சேரும், அப்போ இருக்கிறதுல அதிகமான மதிப்பெண் 100 crores, அப்ப 4க்கு ஏ வர மாதிரி, 4க்கு ஏ வர மாதிரி ஒரே ஆப்ஷன், சோ ஏ ஆப்ஷன். மில்லியனா பில்லியனான்னு பார்த்தேன், லேக் கம்மி, ஏன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் 1 million சப்ஸ்கிரைபர் யூடியூப் பார்த்துருப்பீங்களா, அப்ப லேக் கம்மி, பில்லியன்ன்றது மில்லியனையும் தாண்டி. அப்ப மில்லியன் அதிகம்னா இருக்கக்கூடிய அமௌண்ட்லயே மிக மில்லியன் வந்து 100 crore தான் பெருசு, 100 crore பில்லியனோட மேட்ச் பண்ணேன், மேட்ரே ஓவர், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது நான் கொடுத்த க்வெஸ்சன், இதெல்லாம் எனக்குலாம் இதெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ், ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். ஸோ ஒரு குழந்தை, இந்த இனி ரோ ஆஃப் சில்ட்ரன், பாலி இஸ் 7th ஃப்ரம் லெஃப்ட், ஒரு ரோல வந்து என்ன இருக்காங்க, பாலின்றது லெஃப்ட்லேருந்து 7, இங்கேருந்து 7th, யார் பாலி, மோத்தி இஸ் 4th ஃப்ரம் ரைட், வலது பக்கத்துலேருந்து மோத்தின்றவன் எத்தினாவதாலே 4, அப்போ இந்த பக்கம் இருந்து பாலி 7, இந்த பக்கம் இருந்து மோட்டி 4, இருவரும் இடத்த மாற்றிக்கிட்டாங்க, இடத்த மாற்றினோடனே பாலி இங்கே போயிடுவான், மோட்டி இங்கே போயிடுவான். இப்போ இடத்த மாத்தினதுக்கு அப்புறம் பாலி இடதுபுறத்திலிருந்து 15, இடது பக்கத்துலேருந்து கூட்டினா 15, அப்போ இந்த ஒரு இடம் வலது பக்கத்துலேருந்து 4, இடது பக்கத்துலேருந்து 15, அப்போ மொத்தம் எவ்வளோ 19. ஒரே இடத்த நான் ரெண்டு முறை கூட்டிக்கிட்டதுனால -1 பண்ணுவேன், அப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 18, வரிசையில் 18 பேர் இருக்காங்க. ஆனால் கேள்வி அது கிடையாது, வரிசையில் 18 பேர் இருந்தாலும் மூத்தியின் இடம் வலது பக்கத்துலேருந்து எத்தனை, இப்போ மாற்றி உக்காந்துட்டாங்கல்ல, இப்படி மாற்றி உக்காந்ததுக்கு அப்புறம் வலது பக்கத்துலேருந்து மோட்டியோட இடம் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ 18 எனக்கு மோட்டி வந்து இந்த இடம் 7th இடமாம்மா, இந்த பக்கம் இருந்து என்னன்னா 7th இடம், அப்போது அவனுக்கு முன்னாடி இந்த பக்கம் 6 பேர் இருப்பாங்க, எனக்கு அந்த 6 பேர் தேவையில்லை, 18 6 கழிச்சிடுவேன். அப்போ 18 6 போச்சுன்னா ஆன்சர் 12th, 12th, ஏன்னா எனக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்க 7 பேர் தேவையில்லை, ஏன்னா இந்த இடம் இடது பக்கத்துலேருந்து என்னும் போது 7th இடம், அப்போ இந்த பக்கம் 6 பேர் இருப்பாங்க, எனக்கு இவன் இடம் தான் கேட்குறாங்க வலது பக்கத்துலேருந்து, அப்போ இவன் இடம் சொன்னால் மட்டும் போதுன்னா எனக்கு இந்த 6 பேர் தேவையில்லை, அதனால 18 6 கழிச்சிட்டேன், 12. நெக்ஸ்ட் இது நம்ம க்வெஸ்சனே, எலஃபேண்ட்டு வோல்ஸ் ஓநாய்கள் விலங்குகள், அப்போ ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே தான். பெரும்பாலும் முப்படை க்வெஸ்சன்ஸ் நிறைய ரிப்பீட் ஆயிடுச்சு.
அதை என்ன நான் சொல்லுவேன். ஓகேவா, அடுத்தது 2% of 2. நான் நிறையவே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், மா ரெண்டினுடைய 2% என்ன, மா ரெண்டுன்றது எத்தனை சதவீதம், 100%. அப்போ இதுக்கு 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோ, இதுதான் 10. சார் நீங்க 200 தானே சார், 20 10% சொன்னீங்க. ஆமாமா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, இங்க இருக்கிறதே ஒரே ஸ்தானம், அதனால முன்னாடிதான் புள்ளி போவோம். அப்போ 1% 0.02. அப்ப அதுக்கு நம்ம 2% தானே கேக்குறாங்க. அப்ப இந்த 0.02 ரெண்டு முறை கூட்டிக்கிட்டா 2%, அப்ப 0.04. ஈஸியான கணக்கு இதெல்லாம், இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது, இதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க உனக்கு. அடுத்தது நம்ம க்வெஸ்சன், தச்சர் மரக்கட்டை தையல்காரர்னு கேட்டிருக்காங்க. தையல்காரர் என்னத்தை தைப்பாரு, துணியை தான் தைப்பாரு, கிளாத்தே. அடுத்தது இது ஒரு க்வெஸ்சன்மா, டிகிரி கூட்டணும் ரொம்ப என்ன படம் வந்துட்டோடனே பயந்துடாதீங்க. இந்த இடத்துல 30 degree இருக்கா, இப்போ இந்த கோணங்கள் மொத்த கோணங்களையும் கொடுத்துதான் உனக்கு 180 degree வரணும். இங்க 30 degree இருக்கு, இந்த பக்கம் 2x இருக்கு, இந்த பக்கம் x இருக்கு, ரெண்டுத்துலயுமே x இன் மதிப்பை தான் கேட்கறாங்க. ஆமா தானே, x இன் மதிப்பை கேட்கறாங்க. அப்போ 3x = 30 degree, அப்ப x இஸ் ஈக்குவல் டு 10 degree. சாரி, ஆஹா, ஐயோ நான் தப்புட்டேன். எக்ஸ் பிளஸ் 2x + 30 degree = 180 degree. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி உனக்கு 180 degree வரணும்னா அதை கழி, இங்க 3x + 30 degree = 180 degree. அப்ப 180 ல 30 போச்சுன்னா இந்த +30, அந்த பக்கம் வச்சா -30, அப்ப 150 degree வந்திருக்குமா. அப்ப 3x = 150, அப்ப x = 150/3, 3 அடிச்சா x இன் மதிப்பு 50 degree, பி ஆப்ஷன். அடுத்தது நம்ம கொடுத்த ஸ்கொயர் தானே, கவுண்டபிள் ஃபிகர்ஸ்ல இப்படி வந்துச்சுனாலே இதுக்குள்ள எத்தனை இருக்கும்னு சொன்னேன், 5. அப்ப வெளியில வந்தா அது ஒரு 5, நான் 3 கொடுத்து 5 சொல்லியிருந்தேன். இவங்க நம்மள க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து கொஞ்சம் மாத்திரம் மேனு 2 கொடுத்துருக்காங்க, சோ 10, அவ்வளவுதான். இதுவும் நம்ம க்வெஸ்சன் தான், நிறைய போய் பாருங்க எடுத்திருப்பேன். இந்த கூட வெஜிடபிள் மார்க்கெட் கட்டிங் குக்கிங் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சந்தைக்கு சென்றான், 2. காய் வாங்கினான், 1. கட் பண்ணான், 3. குக் பண்ணான், 4. சமைச்சான், 5. 2, 1, 3, 4, 5, பி ஆப்ஷன், பிபி. அடுத்தது 5 girls, இங்கதான் நம்ம வைக்காத ட்விஸ்ட் எதிர்பார்த்தோம். வட்டம் கட்டோன் மட்டும் பார்த்தோம், இங்க ஐங்கோணம்னு கொடுத்துட்டான். ஐங்கோணம்னா இதுதான், 5 மூலை இருந்தா ஐங்கோணம். இப்ப பாருங்க, ஏ இஸ் பிட்வீன் ஆர் அண்ட் டி, ஏ என்ற பெண் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்காங்க, ஆருக்கும் டிக்கும் நடுவில் இருக்காங்க, ஏ. எஸ் இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் வி, வினுடைய இடது பக்கத்துல தான் யாரா, எஸ். அப்ப விக்கு இடது பக்கத்துல எஸ். அப்போ எல்லாரும் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, உள்ள பார்த்து இடது பக்கத்துல எஸ் வி, இங்க போட்டா எஸ் இங்கதான் போடணும், ஏன்னா வினுடைய இடது பக்கம், எங்க வேணா போடல, நான் இங்க போடுறேன், வினுடைய இடது பக்கத்துல எஸ். அடுத்தது ஆர் இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ், ஆர் என்பவன் யாருடைய இடது பக்கத்துல, எஸ் இடது பக்கத்துல. அப்ப ஆர் இங்கனா டி இங்க, ஏ இங்க, ஏன்னா ஆருக்கும் டிக்கு நடுவுலதான் ஏ. இப்ப ஏவினுடைய வலது பக்கத்துல யாருன்னு கேக்குறாங்க, ஏவினுடைய வலது பக்கத்துல யாரு, நம்ம ஆறு, சி. ஓகேவா, 139th கேள்வி, லாஸ்ட் 2 questions பக்கா டம்மி க்வெஸ்சன். ஏன்னா நமக்கு லைன் கிராஃப் பொறுத்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது. சராசரி வளர்ச்சி விகிதம், ஆனா இங்க வச்ச ட்விஸ்டே என்னன்னா, சராசரி வளர்ச்சி விகிதம் சொல்லும் பொழுது இது எல்லாத்தையும் கூட்டி முதல்ல சராசரி எடுக்கணும். 9.5, 22.5, 17.5, 20, 5, -2.5. இங்கதான் ட்விஸ்டே, 5, 20, 25 ஒரு 20மா, 5, 17.5, 22.5, 9.5, இது எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கோ, 5. ஓகேவா, அடுத்தது 10, 17, 19, 24, 4, 5, 6, 7, 74.5. ஆனா இங்க இருக்கிற குறியீடை மட்டும் பாருங்க, மைனஸ், அதை கூட்ட முடியாது. 74.5 - 2.5 கூட்டினா அது என்ன ஆகும், கூடாது, ஏன்னா அதனுடைய குறியீடு என்ன, மைனஸ். அப்ப கழியும், அப்ப 72. ஓகேவா, சொல்றது புரியுதா, இதுதான் இங்க ட்விஸ்ட். எல்லாத்தினுடைய சராசரியும் கூட்டும் பொழுது, சராசரி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் கூட்டி 6 அடிக்கணும். ஆமாவா, இது எல்லாத்தையும் கூட்டி 6 அடிக்கணும், ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 6 அடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டுவேன், ஆனா இது மட்டும் மைனஸ்ல இருக்கு, அதனால அது கழியுமே தவிர கூடாது. அப்ப மொத்தமா 72, இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வரும், 72 6 அடிச்சா 12, 72 6 அடிச்சா 12. அப்போ இதனுடைய சராசரி எவ்வளோ, 12. இந்த -2.5 கூட்டணும், எவனாவது சாரி கூட்டும் போது அது கழிஞ்சிடும், எவனாவது கூட்டி வச்சுட்டு இருக்க போறீங்கம்மா, தப்பே. ஸோ முதல் கேள்வி, இதனுடைய சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது. எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கு, அதாவது சராசரியை விட
சராசரி எவ்வளவு சொன்னேன், 12 விட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குன்னா 1, 2, 3. ஏன்னா இது 12 விட அதிகமா இருக்கா, அப்ப 12 விட எத்தனை கம்மியா இருக்கு, 1, 2, 3. அப்ப சராசரியை விட வளர்ச்சி விகிதம் 3 ஆண்டுகள் அதிகமாக இருக்கிறது, சராசரியை விட வளர்ச்சி விகிதம் 3 ஆண்டுகள் கம்மியா இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்ன தெரியுமா, 3, 3, 3 வருஷம், 3 வருஷம். சிசி ஆப்ஷன் தான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சைக்காலஜி முடிஞ்சிருச்சா, நல்லபடியா பண்ணுங்க. சோ ஜிஎஸ்காக ஆன்சர் கேட்க வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ.